தலைவருடைய பிறந்தநாள் விழா. தளபதி அவர்களுக்கு 71 வயசு, ஆனால் அப்படி தெரியல. நக்கல் யா உனக்கு? இன்னைக்கு கூட சொன்னேன், நீ ஃபாரின் போய் வந்ததுக்கு ரொம்ப அழகா இருக்கப்பா. இவர் செய்த வேலை என்ன கேட்டால், இந்த இயக்கம் ஆரம்பத்தில் இருந்து இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால் அதை வைத்தவது இது திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி. I just want an answer to this simple question. இவர் என்னத்தை அப்படி கைட்டிட்டார், என்னத்தை அப்படி புடிக்கிட்டார், what the hell did he do? ஆக இனிமே வரலாற்றில் எழுதுகிறவன் மௌரிய ஆட்சி அந்த ஆட்சி எழுதுவதை போல தென்னகத்திலே திராவிட மாடல் ஆட்சி என்றுதான் எழுதுவார். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆக இந்த ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெயரை உருவாக்கிய பெருமை தளபதியை போய் சேரும். அப்படி கேளும் அமைச்சர், இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் என் ஞானத்தில் உலகமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதந்திரம் பாரிஸ் அரசியல்னா என்ன? ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, ஆம்பளையா இருந்தாங்க, பிள்ளை பெற்றுக்கிறான் இல்லையா, பிள்ளைய வளர்க்கறான், பிள்ளை வளருது, புதுசா இருக்கு, அப்பா பார்த்து எப்படி போனானோ அப்படிதான் வளருது. இப்ப நான் திமுக, என் மகன் திமுக வாரிசு. சமூக நீதி பேசுற உங்க ஊர்ல தானே இந்த மாதிரி நடக்குது, இதுதானே உங்க திராவிட மாடல். இப்ப நான் வந்து எம்எல்ஏவா இருக்கேன், 50 வருஷமா, 53 வருஷமா, அவன் வந்து இப்பதான் உதவ வந்தான். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி செயலாளர் வந்து செத்து போயிருந்த இல்லையா? அது ஒண்ணும் தப்பு இல்ல. அது என்ன தப்பு? சில பேர் கல்யாணம் பண்றதுனால புள்ள பொறுக்குது வாரிசு வர்றான், சில பேருக்கு கல்யாணம் பண்றது இல்ல அவனுக்கு வாரிசு இருக்காது, சில பேர் பண்ணி விட்டுருவான் அவனுக்கு வாரிசு இருக்காது. இவனுங்களுக்கெல்லாம் ஏன் புத்தி இவ்வளோ பெர்வேர்ட்டடாக இருக்குன்றது எனக்கு உள்ளபடியே தெரியல. எத்தையடு காலுக்கு நடுவில் தான் இவங்க புத்தி போகும், வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. என்னங்க பண்ணா கேட்குற, இப்போ அவர் மகன் இருக்காங்க உதியா, நான் கூட கேட்டேன், ஜாலியாக சுற்றிக்கிட்டு இன்னைக்கு நடிகளோட தாராக இருக்க முடியும், சுற்றிக்கிட்டுக்கிட்டு நடிகளோட ஆடி பாடி இருக்க, ஏண்டா உனக்கு இந்த வேலை? நான் இன்னைக்கு 500 சொல்கிறேன், 80 வருஷம் ஆனாலும், 80 படத்தை எடுத்தாலும், 8000 கோடி செலவு பண்ணாலும், பட்டத்திரவரசர் பிளே பாயா தான் இருப்பார். மாமா நீ வேற பேசாம இருக்க அப்படின்னா அவளை விட்டு ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு வந்து தியாகமா பண்ணிக்கிட்டு ஒரு காது போக ஆளுநர் செய்யறாரு, தியாகம் இல்லையா? தியாகமா பண்ணிக்கிட்டு ஒரு காது போக ஆளுநர் செய்யறாரு, தியாகம் இல்லையா? வரலாம் அந்த வார்த்தை. உடம்பி உடம்பு கூச வேணாம் அப்படிலாம் பேசுறதுக்கு, அப்படி பேசி நீ உயிரோடு இருக்குமா? இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்த விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு மாண்புமிகு அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்ட பல அமைச்சர்களையும் இங்க அனுப்பி வச்சேன். என்ன தலைவரே, எலெக்ஷன் பாசமா? சில புள்ளி விவரங்களை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்காத போதும் யாரு கொடுத்ததுன்னா, இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. ஆள் விட்டு அப்பா விட்டு பணத்தை வச்சுக்கிட்டு கொண்டு போய் இதை காட்டுறேன். நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. அது அவரை வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. எங்ககிட்ட சாதனை இருக்கிறதுனால தான் இந்தியாவோட தலைசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி காட்டி இருக்கோம். அதானுங்கண்ணா, நீங்க நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு, ஜனங்க பட்டினி தானே கிடக்குறாங்க. ஒன்றிய பாஜக அரசு, உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு திரு 28 பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும், நேற்று 2 நாள் இங்க தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார் திமுக அழிக்க போறேன்.
அறுபது 70 வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. தவிர திமுகவை திரு மோடி அவர்களே நீங்க இல்லை, உங்க தாத்தா வந்தாலும் முடியாது திமுகவை உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும். மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். குற்றச்சாட்டுகள் அது வேற, நாங்க அதை பத்தி பேசுறோம். உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர். அதனாலதான் மறுபடியும் சொல்றோம், மோடி அவருடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. இந்த சந்திப்புல நான் ஷேர் பண்ற செய்திகளை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லைக் பண்ணா மட்டும் போதாது, அதை நீங்க ரீஷேர் பண்ணணும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.